2019 ஒரு பெரிய அலை இருந்தது. ரவீந்திரநாத் மட்டும் வெற்றி பெற்றார் 2019 நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ அந்த தன்மைக்கும் 2024 ஏதேனும் மாற்றம் இருக்கா? ஒரு மண்டல வாரியாக மக்களின் மனநிலை மாறுபட்டிருக்கிறதா? எப்படி பார்க்குறீங்க? பெரிய மாற்றம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் நீங்கள் அலைன்னு சொல்கிறது வந்து பிஜேபி மற்றும் மோடி மீது இருப்பதற்கான அதைத்தானே சொல்கிறீங்க. வெறுப்பு இல்லைன்னா அக்செப்டபிலிட்டி தான் பேசுகிறீங்க. 2019 அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் வந்துடல. இந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி ஒன்றும் அந்தளவுக்கு மக்கள் நேசிக்கிற ஒரு கட்சியாகவோ இல்லை மக்களால் ஏற்றுக்கொள்ளுகிற கட்சியாகவோ வந்து மாறிடல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அங்கங்கே அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தனால இருக்கக்கூடிய பலம், அந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய வசதிகள், இதனால் சிலர் வந்து இந்த இருக்க திராவிட கட்சிகளோ இல்லை வேறு கட்சிகளிலிருந்து பிரிந்து போய் அங்கே சேர்ந்தவர்கள் உண்டு. அதனால் பெறக்கூடிய வளர்ச்சி ஓரளவிற்கு இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை, யாரும் சொல்ல இல்லைன்னு மறுக்கிறது இல்லை. ஆனால் அதனால் வந்து இந்த கட்சி ஒரு தனியாக ஒரு கூட்டணியை கட்டமைச்சு என்டிஏ சார்பாக வெற்றி பெறக்கூடிய நிலையிலாம் வந்து பாஜக அந்தளவிற்கு ஒரு மக்கள் மத்தியில் வந்து அந்த அக்செப்டபிலிட்டி வரல பிஜேபிக்கு. தென் மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு பொதுவாக என்டையர் தமிழ்நாட்டிலையும் சொல்கிற தென் மாவட்டங்களையும் சொல்கிற தென் மாவட்டங்களில் இன்ஃபேக்ட் வந்து தே ஆல் தி மோர் ரீசன் டு ஹேட் பிஜேபி. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, கர்நாடகா, இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன் நடந்த வந்த வெள்ளத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட தொகுதிகள், ஐ மீன் தொகுதி இன் தி சென்ஸ் மாவட்டங்கள். நீங்கள் வெள்ளம் சொல்கிறீங்க, ஆனால் நீண்ட நாட்களாகவே மேற்கு மண்டலம் மாதிரி தென் மாவட்டங்களையும் பாஜக குறி வச்சாங்க. சமூக ரீதியான அணித்திரட்டல்கள் இருந்தது, மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க, வேட்பாளர்கள் தேர்வுலாம் இருந்தது, அதெல்லாம் கை கொடுக்காது. இல்லை அதெல்லாம் இருக்குது, யாரும் இல்லைன்னு மறுக்கலை. நான் அதனால தான் சொல்கிறேன், அந்த கட்சிக்கு இயல்பாக ஒன்றியத்தில் ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு என்ன வளர்ச்சி கிடைக்குமோ அதற்கான ஒரு வளர்ச்சி இருக்குது, யாரும் மறுக்கலை. ஆனால் அது வந்து வெற்றி அண்ணாமலை அவர்கள் மிகைப்படுத்துகிற அளவுக்கோ இல்லை பாஜகவினர்கள் கிளைம் பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் வந்து அந்த பூதாகரமாகவோ இல்லை பெரிய அளவுக்கு விசுரூபம் எடுக்கிற அளவுக்கு பாஜக வளர்ந்துடல தமிழ்நாட்டில். நான் அதுக்கு தான் வந்து நீங்கள் தென் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த 5 மாவட்டங்கள் நான் சொல்கிறேன். அங்கே வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளம் வந்த மாவட்ட மக்களுக்கு மாநில அரசின் சார்பாக திமுக வந்து திமுகன்னு வச்சுக்கோங்க 2000 ரூபாய் ஆளுக்கு கொடுக்குறாங்க, 6000 ரூபாய் அதற்கு 1436 கோடி செலவு பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுது. அதற்கு மேலும் நிதி கொடுங்கன்னு கேட்டால் ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் வந்து அதை அந்த பிச்சை வாங்குறீங்களான்னு கேட்குறாரு. சரி, அது என்ன மொழியில் சொன்னாங்களோ அது எப்படி பேசுகிறாங்களோ, ஆனால் அது மக்கள்கிட்ட போய் என்ன போய் சேர்ந்தது, மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதை வந்து பிச்சைன்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு அலை இருக்குது அப்படின்றீங்க. நம்ம தென் மாவட்டம் பாஜகவிலிருந்து நீங்கள் தொடங்குனீங்க, எப்படி இருக்குன்னு இதில் நம்ம பேச வேண்டிய முக்கியமான இடம் அதிமுக, ஓபிஎஸ், டிடிவி அவங்களோட வெளியேற்றத்திற்கு பிறகு தொடர்ந்து பேசப்பட்டது வந்து அதிமுக தென் மாவட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. இபிஎஸ் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்காரா? அதை நிரூபிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை அவருக்கு அவருடைய செல்வாக்கை வந்து வரக்கூடிய 2024 விட 2026 நிரூபிக்க வேண்டிய கட்டாயமே இருக்கு. நீங்கள் இந்த ஏற்கனவே வந்து 8 தோல்வி எடப்பாடி அப்படின்னு வந்து அவருடைய எதிராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும் டிடிவியும் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்ருக்காங்க. அரசியல் பேச்சு அதுக்கு தாண்டி 2026 தன்னை வந்து மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்தி கட்சி அவர் அன்வயப்படுத்திட்டார், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி அவரை வந்து தொடர்ந்து அவர் நீடிக்கணும், அவர் கட்சி அவர்கிட்ட இன்டாக்டாக இருக்கணும், அந்த நம்பகத்தன்மை வந்து குறையக்கூடாது அப்படின்னா அவர் அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே ஆகணும். இந்த முறை வந்து அதற்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்கு, அது எனக்கு தெரிஞ்சு பெற்றுவார் தான் நினைக்கிறேன். நிச்சயமா பாஜகவை 2வது இடத்துக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு போயிடுவார் அப்படின்ற இது தமிழ்நாட்டில் அது நடக்காது. மேபி 1-2 தொகுதிகளில் அவர்கள் சேலஞ்ச் செய்யப்படலாம். இல்லை அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் டிடிவி களம் காண்கிறார், ஓபிஎஸ் களம் காண்கிறார். இதுவரைக்கும் என்ன சொல்லப்பட்டதுன்னா இது இதனால் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு பெரும் சமூகம் அதிமுகவை ஆதரிச்சிட்டு இருந்தாங்க, அதிலிருந்து பலர் வெளியேற்றப்பட்டதுனால் அவங்க இபிஎஸ்க்கு எதிராக இருக்கிறாங்க, ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும்லாம் சொல்லப்பட்டதில்லை. அந்த நெருக்கடியெல்லாம் இபிஎஸ் தாண்டிடுவாங்க. இப்போ நீங்கள் ஓபிஎஸும் ஓபிஎஸ் தனி சின்னத்தில் நிற்கிறாரு, டிடிவி குக்கரில் நிற்கிறார். ஆனால் யாருக்காக ஓட்டு கேட்டு போகிறாங்க? பிரதமர் மோடியோடைய 10 ஆண்டு நல்லாட்சிக்காக ஓட்டு கேட்டு போகிறாங்க இல்லையா. நீங்கள் இவர்களுக்கு இதுவரை ஓட்டு போட்டவர்கள்லாம் வந்து நல்லாட்சிக்காக அந்த மோடிக்காக ஓட்டு போடல, நீங்கள் முதல் முறையாக மக்களால் பெருவாரியாக பை அண்ட் லார்ஜ் வந்து தமிழ்நாட்டில் வந்து மோடி மற்றும் பாஜகவிற்கான அக்செப்டபிலிட்டது ரொம்ப ரொம்ப புவர், அதுதான் கலை யதார்த்தம். அதை தாண்டி வந்து நீங்கள் இல்லை மோடி சிறந்த ஆட்சி பண்ணியிருக்கார், அவர் ஆட்சி தொடரணும்னு டிடிவி தினகரன் போய் இப்போ ஓட்டு கேட்டுக்கிறார்.
யாரு இவரை வந்து டிஆர்ல மூணு மாசம் உள்ள வச்சாங்களே அதே பாஜகவுக்காக ஓட்டு கேட்டு தான் போறாரு. அப்ப அவருக்கு இதுவரைக்கும் வாக்களித்தவர்கள் எல்லாம் மோடிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் இல்ல ரெட்டலையே கைப்பற்றுறதுன்றது அது வந்து ஒரு பியூர்லி வந்து ஒரு சட்டமன்றத்தை அது ஒரு கட்சியுடைய விவகாரங்க. ஓகே, அதுல நீங்க சொல்லக்கூடியது இருக்குல்ல ஒரு பெரும் சமூகம் வாக்களிச்சாங்கன்னு. நீங்க இப்ப இந்த தேர்தலைய வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல ஒரு ஜாதிக்குள்ள பிரச்சனையில சுருக்குறதே வந்து தவறு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல களம், அப்படி களம் இல்ல, அது விஸ்தாரமா கிடையாது. ஒன்னு ரெண்டு இடங்கள்ல தொகுதிகளில் திருமாவளவனுக்கு ஒரு கடும் போட்டி வந்து சிதம்பரத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில தொகுதிகளில் நம்ம பார்க்க முடியுமே ஒழிய பை அண்ட் லார்ஜ் நீங்க வந்து ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜாதி ஒரு காரணி இல்லைன்னு மறுக்கல. ஒரு 10-15 காரணி இருக்கும்போது அதுல பின்னாடி வருமே ஒழிய மக்கள் வந்து நீங்க அவர்களுடைய கன்சிடரேஷன்றதே வேற. 2019 அது நல்லா பார்த்தோம். இதே அதிமுக பாஜக தேமுதிக இத்தனை பேரும் இன்னைக்கு யார் எல்லாம் என்டிஏவும் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நின்று இப்போ டிடிவி தினகரன் மட்டும் தான் தனியா இருந்தாரு. அப்ப இருந்த ஓட்டு டிடிவி தினகரனுக்கு உளுந்ததுன்ற வேற, அப்ப பாஜகவால் பாதிக்கப்பட்டு சிறை சென்ற டிடிவி தினகரனுக்கு உளுந்த ஓட்டு வேற. இன்னைக்கு அதே டிடிவி தினகரன் போய் பாஜகவுக்கு ஓட்டு கேட்டு போறது இல்ல ஓபிஎஸ் போயிட்டு பாஜகவிற்காக ஓட்டு கேட்கறது இல்ல அவருக்காக வந்து நான் தங்கத்தேர் எழுத்துன்ட்டு போறது இருக்கு இல்லையா, அப்ப உழப்போற ஓட்டுன்றது வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அது வந்து மக்கள் பார்வையிலேயே வேற மாதிரி இருக்கும். அங்க ஜாதின்றதெல்லாம் வந்து பேக் சீட் உங்கள் பார்வையில அட்வான்டேஜ். அது வந்து திமுக கூட்டணி தான். அதுல நம்ம மைக்ரோ லெவல்ல யோசிக்க வேண்டிய தமிழ்நாடுல நான் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு பெரிய அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் அவங்க இன்னைக்கு இருக்காங்க. நான் 39 தொகுதிகளையும் இங்க தென் மாவட்டங்கள்ல இபிஎஸ் அவர்களுக்கு பலவீனங்கள் இருக்கு. ஆனா அதற்காக வந்து பழு பலவீனம் ஆயிட்டு வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் பாஜக சேர்ந்துட்டு அவர் டிஸ்டன்ஸ் தேர்டுக்கு தள்ளிடுவாங்க அதுக்கு வாய்ப்பு இன்னும் அந்த அளவுக்கு கூட போகலன்னு நினைக்கிறேன்.